டெவாப்ஸ் படிக்கிறவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருப்பாங்க. 2017 பாஸ்ட் அவுட் எல்லாம் ஜாவா, டாட் நெட், பிஹெச்பி, ஆண்ட்ராய்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமிங் சைடு தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள வரும்போதே நான் வந்து டெவாப்ஸ் தான் படிக்க போகிறேன், இனிமேல் அதுதான் லைஃப். அவரோட ப்ரொஃபைலில் எடுத்து பார்த்து அவரோட ரெசியூம் வாங்கி பாருங்கள், அவ்வளோ சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சு வச்சிருப்பார், அவ்வளோ படிச்சிருக்காரு உண்மையிலே. அதாவது நான் சொல்றது ஒரு 2017 பாஸ்ட் அவுட்டுக்கு இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு விஷயம். டெவாப்ஸ்னா என்ன அப்படிங்கறதே 17 ரொம்ப சின்ன பசங்கள்ல அந்த அந்த நாலேஜே இருந்திருக்காரு. இவர் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி இதுதான் என்னோட ஏரியா, இங்கே தான் நான் ஆட போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இங்கே வந்தவர் வந்து ரதீஷ். இப்போ இன்டெலெக்ட்ல செலக்ட் ஆயிருக்காரு. இன்டெலெக்ட்ல என்ன பொசிஷன் செலக்ட் ஆயிருக்கீங்க? சிஸ்டம் இன்ஜினியர் செலக்ட் ஆயிருக்காரு. இனிமேல் வந்து அவரோட ஹோல் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுங்க ரதீஷ். எப்படி என்ன பண்ணாரு சிலபஸ் சென்ட் பண்றோம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு நானும் ஃபுல்லா ஒரு 4 டேஸ் 5 டேஸ் செக் பண்ணி பாத்துருப்பேன் எப்படியும். அப்புறம் பார்த்தோம்னா டெவாப்ஸ் ஃபியூச்சர் இப்பதான் வந்திருக்கு, மார்க்கெட் இப்பதான் வருது, இனிமேல் தான் லான்ச் ஆக போகுது அப்படின்றத தோணுச்சு எனக்கு. சரி அப்போ சார் டைம் பேசி அப்ப நான் உடனே ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லாமே சார் ஹெல்ப் தான், எல்லாமே டெவாப்ஸ்ன்றது சார் ஹெல்ப். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன சர்டிபிகேஷன் எல்லாம் முடிச்சிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நெட்வொர்க் பேசிக்ஸ் தெரியும், ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் ஓரளவு தெரியும். எனக்கு எல்லாம் ஐடி பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு தெரியும். நான் ஐடி பேக்ரவுண்ட். என்னென்ன வெப்சைட்ல எல்லாம் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்க? கோர்சரா, ஒடிமி, சைப்ரரி, சோலோலேண்ட் வெப்சைட் இருக்கு. எல்லாம் ஃப்ரீ கோர்ஸ் தான் எல்லாமே. அதான் அதுவும் நான் பண்ணுவேன். எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க இது வரைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 6 அட்டன் பண்ணிருப்பேன். சரி, 6 அட்டன் பண்ணிருப்பேன். ஓகே, எத்தனை செலக்ட் ஆனீங்க? செலக்ட் ஆனா ஒரு 3 லெஜெண்ட் ஆயிருப்பேன். சரி, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கும் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? கோர்ஸ் படிக்கிறது இன்டர்வியூ அவங்க என்ன பேசிக்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. சரி, நம்ம என்ன தெரிஞ்சிருக்கா அவங்க போய் ட்ரைன் பண்ணிக்கலாமா, அது மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. ரொம்ப பேசிக்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப இன்டர்வியூ அல்ல. ஒரு ஒரு இன்டர்வியூ ஒரு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒண்ணு நல்லா பெரிய போகும், ஒண்ணு பண்ண சொல்லுவாங்க, பண்ணி கம்மி சொல்லுவாங்க. அது இன்டர்வியூல பொறுத்தாங்க. அது ஓகே. இப்போ வந்து இன்டர்வியூல என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி எங்கேயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலா நான் இன்டர்வியூ நான் பயப்படுறது இல்லை, நான் சும்மா தைரியமா தான் போய் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா நான் டெக்னிக்கல ஸ்ட்ராங்கா இருக்கேன்ற எனக்கே ஒரு இது வந்துருச்சு. நான் அதனால தைரியமா போய் அட்டன் பண்ணுவேன், எதுவுமே நான் பயமே இருக்காது. அது அதனால எனக்கு ஆட்டிடியூட் அதை பார்த்து நான் பயப்படுவேன். ஆனா டெக்னிக்கல் நான் ஜாலியா போய் அட்டன் பண்ணுவேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டா ப்ரிப்பேரே பண்ணாமலாம், ப்ரிப்பேர் பண்ணாமலாம் நிறைய அப்படின்னு. அப்போ இப்போ ரிஜெக்ட் ஆன இன்டர்வியூஸ் எல்லாம் எதனால? இப்ப நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு சொல்றீங்க, ஆனா வந்து 50% இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க, ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க? அவங்க டக்குனு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேக்குறாங்களோ அதான் என்கிட்ட கேட்டாங்க. அதனால கொஞ்சம் பண்ண முடியல, ரிஜெக்ட் ஆனாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டர்வியூஸ் பெறுவீங்களா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போட்டு? இல்ல அப்படி நான் போல, அங்க போய் ரெஸ்யூம் காமிச்சு நான் இது படிச்சிருக்கேன்னு சொன்னா அவங்க அதுக்கேத்தாப்புல க்வெஸ்சன் என்ன ப்ரொசீட் பண்ணாங்க, கன்சிடர் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணது மாதிரி பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை என்கிட்ட கொடுப்பாங்க, இனிய பண்ண சொல்லுவாங்க, அதனால ரிஜெக்ட் ஆயிரு. மத்தபடி என்ன ரியல்? இப்போ நீங்க வந்து பிஎஸ்என்ஐல முடிச்சீங்களா? பிஎஸ்என்ஐல முடிச்சீங்க. அதாவது என்னோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் என்னன்னா, உங்களை நீங்க வந்து ஒரு நார்மல் கை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல நான் ஒரு அப்நார்மலான ஒரு ஆளு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நார்மல்
வேற என்னென்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்கும் ஒரு ஃப்ரெஷருக்கு? இப்ப ப்ரோக்ராமிங் வேண்டாங்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற எந்த ஃப்ரெண்ட்ஸுமே உங்களை ஒரு வினோதமா பாக்குறது, இவன் எல்லாம் கிடைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியே, ஜாவா வேண்டாங்கிறான், டாட் நெட் வேண்டாங்கிறான். நான் இப்படி வந்து எல்லாமே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், இங்க வந்து நான் ப்ரோக்ராமிங் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அப்ப காலேஜ் முடிக்கிறே நான் ப்ரோக்ராமிங் போகாம இருந்தேன், எனக்கு பேசிக்ஸ் கான்செப்ட் எல்லாம் தெரியும் அப்பையும். அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன், ப்ரோக்ராமிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராமிங் கன்சிடர் பண்ணாலும் படிச்சுதான் ஆகணும. மனசெல்லாம் புரியாது இப்ப வரல பயிலத்துக்கு கூப்பிட்டு வந்து அதீஷ் வந்து வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, ஆஃபர் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துறாரு ஆனா வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொன்னாரு. அப்பெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதான் சார், எனக்கு வந்து ஸ்டார்டிங்கே நான் கிளவுட்ல போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா 6 மந்த்ஸ் டைம் ஆயிடுச்சு, நான் படிச்சுட்டேன் நான். எப்படி ஸ்டார்டிங்ல கிளவுட்ல போயிட்டா கொஞ்சம் இதாக ஃபீல் பண்ணேன், ஆனா வர இன்டர்வியூலாம் எதுவுமே வரல, எல்லாம் லினக்ஸ் பைத்தான் அப்படிதான் வந்துச்சு எல்லாமே. சரி அதுல போனோடனே சொல்லிட்டாங்க, ஏன்னா கிளவுட் ஆப்ஷன்ஸே கிடைக்கல, எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண சான்ஸ் எனக்கு கிடைக்கல. அப்ப நான் கிட்டத்தட்ட கிளவுட்ல இதான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணேன், ஓரளவு ஓகே ஆயிடுச்சு. ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்றதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா ஓகே, ஒரு 2-3 ஆஃபர் வச்சிருக்கேன் அதுல நான் வந்து பெட்டருங்கிறது. எனக்கு இப்ப வேலையே இல்லை, நான் வந்து ஒரு ஜாப் சீக்கர், நான் வீட்டுல காசு வாங்கி ஒரு டிபெண்டா இருக்கேன். அந்த டைம்ல எப்படி நீங்க ஆஃபரை ரிஜெக்ட் பண்ற அளவு எப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்தது? நான் ஒன்னு செட் பண்ணிக்கிட்டேன், போய் இந்த கம்பெனி போறோம்னா கம்பெனியில ஜாயின் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணி அங்க போய் உட்கார சிஸ்டம் ஆன் பண்ணிட்டேன், கரெக்டா கால் வருது, உடனே தலைவலிக்குன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து போய் அட்டன் பண்ணினாலே அப்படி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வேற ஏதாவது உங்களுக்கு என்னென்னலாம் மன கஷ்டம் இருந்தது இந்த 6 மாசத்துல, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? தெரியுமா அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணல, அவங்க ஜஸ்ட் 2016-17 டெவாப்ஸ் வாண்டட் இந்த மாதிரி கொடுத்தாங்க. இன்னமும் அவங்க எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்ல வேணும், ஜஸ்ட் சிஸ்டம் ட்ரைனிங் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா கேட்டா AWS-ல இருக்கணும் அப்படின்னாங்க, எச்ஆர்ட்ட கேட்டது. இப்போ உங்க கூட படிச்சவங்க இல்ல உங்களுக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் இங்க ஜாவா படிக்கிறவங்க இருக்காங்க, டாட் நெட் படிக்கிறவங்க, PHP, ஆண்ட்ராய்டு இதெல்லாம் படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணி படிப்பாங்க, அது மட்டும் கொஞ்சம் படிக்காம கொஞ்சம் லாங்குவேஜ்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒண்ணுதான், சின்டாக்ஸ் தான். சும்மா ஒரு இது படிச்சுட்டு எல்லாம் படிச்சீங்கன்னா 2-3 நாள் எல்லா லாங்குவேஜ் படிச்சிடலாம், அதை பார்த்து பேப்பர் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வியூலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போய் அட்டன் பண்ணலாம், அப்புறம் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க ட்ரெய்னர்கிட்ட மட்டும் தான் கேப்பீங்களா? இங்கேயும் கேளுங்க சார், சாய்ராஜ் ஏதாவது நீங்க தான் இருக்கிறது இல்லையோ சார் சொன்னாங்க. நான் வந்தப்போ வந்து என்னன்னா, நம்மளை நம்புற வரைக்கும் நம்மளுக்கு வேலை கிடைக்காது, நீங்க எப்போ உங்களை நம்புறீங்க? எப்படின்னா வந்து இப்ப ப்ரோக்ராம் வந்து நீங்க டெக்னிக்கலா ப்ரோக்ராம் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்க, அதோ எப்போ உங்களுக்கா தோணுச்சு நமக்கு இது வருது இது நம்ம பண்ணலாம்? இல்ல, ஆட்டோமேஷன் போறப்ப ப்ரோக்ராமிங் முக்கியம் சார் சொன்னாரு, சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு ப்ரோக்ராமிங் செய்யணும். நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சுங்க, அதுதான் நான் கேட்பேன். அப்ப ஆமா அப்ப நம்ப ஆரம்பிச்சேன், இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. இன்டர்வியூல ப்ரோக்ராமிங் கேட்டாங்களா? இன்டர்வியூல ப்ரோக்ராமிங் கிளாஸ்ல AWS இல்ல, அது முன்னாடி இன்டர்வியூல அவங்க
ப்ரமோகரன் ஏதாவது கேக்குறீங்களா? நீங்க ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கீங்களா? வேற பொதுவா நீங்க சமூகத்துக்கு சொல்ற மெசேஜ் என்ன? என்ன போயிட்டு இல்ல நார்மலா இப்போ AWS டெவாப்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரெஸ்யூம் உங்க ரெஸ்யூம் வேணும்ல முதல்ல ஒரு ஃப்ரெஷர் ரெஸ்யூம் யூசுவலா அப்படி இல்ல ரெஸ்யூம் நான் டெவாப்ஸ் எல்லாம் மாத்தல ஜஸ்ட் நான் டெவாப்ஸ் டூல்ஸ் தான் நான் போடணும் சும்மா பரி மேனுவலா முடிச்சிருக்கேன் மேனுவலா ஒரு அளவுதான் முடிச்சிருக்கேன் டெவாப்ஸ் எல்லாம் போடணும் நிறைய இருக்கு இதுக்கு இன்னொன்னா டெவாப்ஸ் எல்லாம் டெவாப்ஸ் எல்லாம் ஒரு 30% கூட வரல இன்னும் இருக்கு நிறைய இருக்கு இப்போ ஒரு ஃப்ரெஷர் உங்களை மாதிரியே 2017ல முடிச்சுட்டு வந்தோன்னா போயிட்டு கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கணும்ங்கிறதுலாம் தேவையில்லை. கம்யூனிகேஷன்லாம் எமர்ஜென்சிக்கில் போனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன். அதில் நான் கொஞ்சம் வீக் ஆகிட்டு தான் இருந்தேன். அதில் நிறைய கம்பெனியில் இருக்கிட்டே இருப்பேன் கம்யூனிகேஷன்ல. அப்புறம் இந்த கம்பெனிலையும் கம்யூனிகேஷன் எதிர்பார்ப்பாங்க நினைச்சேன் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு இல்லை 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 ரொம்ப சூப்பராக தெரியணுங்கிறது இல்லை. எமர்ஜென்சி போனோம்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கலோட கம்யூனிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமர்ஜென்சிக்கில் போகணும்னா நார்மல் கம்பெனிலாம் தேவையில்லை. ஒரு எமர்ஜென்சிக்கில் அந்த ஒரு இதுக்குள்ள போகணும்னா செக் பண்ணுறது கம்யூனிகேஷன் தான். Thank you.